Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. 2D Entertainment, Surya Jodhika Tayaripal, Prem Kumar Iyakathil, Karthi Matrum, Arvind Sami Nadikum, Meyyalakan, September 27 Mudal, Ungal Abhimana Thirayarangal. பாத யாத்திரை சென்ற பக்தர்கள், வளைவில் திரும்பிய ஆட்டோ டிரைவர், கள்ளக்குறிச்சியில் நடந்த பகீர் சம்பவம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது ஆதி திருவரங்கம் கிராமம். இங்கு பிரசித்தி பெற்ற ரங்கநாதர் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புரட்டாசி மாதத்தை ஒட்டி மாம்பழம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் ரங்கநாதர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு உணவு சேமிப்பதற்கான பொருட்களை ஆட்டோ மூலமாக எடுத்து வந்துள்ளனர். இந்த ஆட்டோவை அதே கிராமத்தைச் சேர்ந்த அருள்பாண்டி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இதனிடையே பாத யாத்திரை வந்தவர்கள் வரும் வழியில் சாலையோரமாக அமர்ந்து உணவு சாப்பிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் பாத யாத்திரையில் நடக்க முடியாத சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 15க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஆட்டோவில் ஏறி கோவிலை நோக்கி பயணம் செய்துள்ளனர். அப்போது அந்த ஆட்டோ சாங்கியம் அருகே வளைவு பாதையில் வந்து கொண்டிருந்த போது எதிரே பேருந்து ஒன்று வந்துள்ளது. இதனால் பதற்றமடைந்த டிரைவர் அருள் பாண்டி பேருந்தின் மீது மோதாமல் இருக்க தனது ஆட்டோவை இடது பக்கமாக திருப்பியிருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ அங்கிருந்த புளிய மரத்தில் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணிமைக்கும் வேளையில் அரங்கேறிய இந்த கொடூர விபத்தில் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது. அந்த ஆட்டோவில் பயணம் செய்த 15 பேரும் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். மேலும் இந்த விபத்தில் பழனி என்பவர் உயிரிழந்துள்ளார். ஒரு கணம் இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.